வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசுனால் வெளியிடப்பட்ட ஜிஓ தான். ஸோ இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கீழே பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கான வீடியோன்னா, கொரோனாவால் தன்னோட அப்பா அம்மாவை இழந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் ஃபண்டு கொடுக்குறாங்க. அதை எப்படி வாங்குறது, அவங்க எப்படி இப்படிலாம் அதை வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்ட போய் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்களோட அம்மாவோ அப்பாவோ இல்லை ரெண்டு பேர் வந்து கொரோனாவால் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க 18 வயசு கீழே இருக்காங்கன்னா இது வந்து அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் கொரோனாவால் இறந்துட்டாங்க, அந்த குழந்தை வந்து தனியாக இருக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபா வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இதில் ரெண்டில் யாரோ ஒருத்தவங்க மட்டும் இறந்துட்டாங்கன்னா அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆண் பெண் எந்த மாதிரி பாலர்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது, இதில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது பொருந்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹோம்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் எல்லா படிப்பு செலவையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி பாருங்கள். சர்வைவிங் ஃபாதர் ஆர் மதர் ஆஃப் த சைல்டு, யாரோ ஒருத்தவங்க கொரோனாவில் இறந்துருக்கணும் இன்னொருத்தவங்க வந்து பொழைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் உடனே கொடுத்துருவாங்கன்னா அப்படி கிடையாது, இதை வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கீழே ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரிட்டையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியா டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்டையோ இல்லை டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் கமிஷனர்கிட்டையோ நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு கீழே இருக்க எந்த குழந்தைனாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லா ஹையர் எஜுகேஷன் அதாவது டியூஷன் ஃபீஸு, புக் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லா ஃபீஸையுமே அது வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே வந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் எல்லா படிப்பு செலவையும் ஏற்றுக்குருவாங்க. அண்ட் தென் பாருங்கள், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் அதாவது வீடு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வீடவும் அதே மாதிரி ஒரு ஹோமையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதை வந்து நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டியில் இருக்கவங்கக்கிட்ட டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் யார்கிட்ட வேணால் இதை கொடுத்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பெர்ஃபார்ம் ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருக்கு. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அந்த குழந்தையோட பேர், அந்த குழந்தையோட ஏஜ், அந்த குழந்தையோட அட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்குபேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குழந்தையோட பாதுகாவலர் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து நீங்கள் எழுதணும். அந்த மாதிரி பாருங்கள், அப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த ஆக்குபேஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த குழந்தைங்க நீங்கள் யார், சித்தப்பாவா, பெரியப்பாவா, அண்ணனா, தம்பியா அப்படிங்கிறதையும் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட், ப்ராப்பரான டெத் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் எலிஜிபிள் பண்ண முடியும். ஸோ கடைசியாக டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த டிக்ளரேஷனில் அந்த குழந்தையோட கையெழுத்து அப்படி இல்லைன்னா கைரேகை வைக்கணும், மறந்துடாமல் அந்த குழந்தையோட தான் வைக்கணும். அந்த குழந்தைக்கு பதிலாக நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அது வந்து செல்லாது. ஒருவேளை சின்ன வயசு குழந்தையாக இருந்தால் அதோட கட்ட விரல் ரேகை வந்து அந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷனோட பிளேஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா எழுதாதீங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட போங்க. அவங்க என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க, நீ கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்களோ அன்னைக்கு வந்து அதோட டேட் வந்து எழுதிக்கோங்க. மாற்றி எழுதிடாதீங்க, டேட் வந்து வாங்க மாட்டாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்னில் இருக்கியா, அதில் வந்து நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹரீஷ்குமாரன். நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஜாப் கைட் தமிழ். நன்றி.